படி ஸோ இந்த நெயில்ஸ் நான் வாங்கியது சிங்கப்பூரில். ஸோ இது நல்லாவே ஹோல்டு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மஸ்காரா ஒரு இது வாட்டர் ப்ரூஃப்னால போக மாட்டேங்குது, ஆயில் போட்டு தேய்க்கும். ஸோ இது செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து மூணு டிசைன் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரி நெயில்ஸ்லாம் வாங்கி ரொம்ப தடவை ஏமாந்துருக்கேன், ஆனால் இந்த ப்ராண்ட் ரொம்ப நல்லா கிஸ் ஃப்ரெஷ் அண்ட் க்ளோ. ஆக்சுவலி ரொம்ப காசு போட்டு வாங்கினேன், ஸோ பை டூ கெட் ஒன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு நெயில்ஸே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். அது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி கிஃப்டாக கூட கொடுக்கலாம்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸ்க்கு, பட் நான் கீப் இட், இன்னும் கூட வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு போயிடும், நெயில் பாலிஷே யூஸ் பண்ணக்கூடாது மாதிரி குழந்தைய வச்சுட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாஷ் போட்டதை காட்டிகிட்ருக்கேன், அப்போ தான் நல்லா கிளியராக தெரியுது. நான் இப்போ வந்து சாப்பிட்டேன், கை கழுவுனேன், இந்த கையில் சாப்பிடல பட் அந்த கையில் சாப்பிட்டேன். ஸோ என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணேன். ஸோ மேக்கப்லாம் கொஞ்சம் இந்த நெயில்ஸ்களை போயிடுச்சு, அதை க்ளீன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா போட்டு போவே இல்லை, ஆயில் போட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வாட்டர் ப்ரூஃபே வாங்கக்கூடாது சீரியஸாக, கண் அப்படியே லைக் ஒட்டிக்குது சம்டைம்ஸ் கரெக்டாக போட்டேன்னா, அதுதான் கஷ்டம் ஆக்சுவலி. ஸோ அடுத்தது நான் வந்து எத்தனை நாள் இது இருக்குது, எப்போ ஃபாலோ அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், நெயில்ஸ்குள்ளே போய் இந்த மேக்கப் போயிடுச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் மட்டும்தான் போட்டிருக்கேன், ரெண்டு கையிலையும் போட்ட கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் நல்லாவே ஸ்டிக்கான ஆயிருக்கு. லைக் ஒரு ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வர வரைக்குமே நல்லாவே லாஸ்ட் ஆகும். இது வேணால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு சிங்கப்பூரில், நான் அமேசானில் பார்த்தேன் ஒரு 1000 ரூபீஸ் மேலே போட்டிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இருக்குமா எனக்கு தெரியல, ஆனால் நிறைய ரிவ்யூஸ் இருந்துச்சு கிஸ் பிராண்ட் அப்படின்ற, கிஸ் நியூயார்க் அந்த மாதிரி ஒரு பிராண்ட் இது. ஸோ இந்த ஃபிங்கரில் மட்டும் வேறு நெயில் கலர் இருக்கிறது வந்து காமனான விஷயந்தான். ஸோ நான் அப்பப்போ இப்படி குத்திட்டு தான் இருக்கேன், ஸோ வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, பட் கண்டிப்பாக தெரியல. ஆக்சுவலி இது வந்து நான் ராங்காக ப்ளேஸ் பண்ணிட்டேன், இது இந்த பக்கம் சைடு வந்துருக்கணும், இது இந்த பக்கம் சைடு வந்துருக்கணும். அந்த மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணேன். மற்ற விண்டோஸ்லாம் கரெக்டாக ஓட்டிட்டேன். இது பாருங்கள், ஆனால் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கும் மேலே மட்டும். ஸோ இது கீழே வந்துருக்கணும். ஸோ தண்ணியில் கைப்பட்டு பட்டு இது வந்துருச்சு. ஸோ இது எவ்வளோ மணி நேரம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஹாஃப் டே வந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்தடுத்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நான் பிச்சு எடுத்துட்டேன், கீழேருந்து பிச்சு எடுக்கும்போது ஆக்சுவலி ஈஸியாக வந்துருச்சு. ஸோ யா ஹாஃப் டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் எதுவுமே ஹேண்டில் பண்ணாமல் டைப்பர்லாம் மாற்றினேன் என் குழந்தைக்கு. ஸோ யா